கவர்ச்சி நடிகை செல்லுஸ்மிதா புகையணியின் உச்சத்தில் இருந்தபோது நடிகர்கள் சிவாயணசனுடைய செட்டில் அவருக்கு முன்னாலேயே கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்ற ஒரு செய்தி பத்திரிகையிலே பலமாக அடிபட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சினிமா உலகில் நடந்திருக்கிறது அந்த சம்பவம். நடந்த படப்பிடிப்பு தளம் நல்ல தம்பி என்ற படப்பிடிப்பு தளம். நல்ல தம்பி படத்திலே கதாநாயகன் நடித்தவர் நடிப்புக்கு இலக்கண முகத்து நடிகை என்று பெயர் பெற்ற பி. பானுமதி. ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் அவர் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்த சிலர் என்.எஸ். கிருஷ்ணன்கிட்ட போய், என்னங்க இந்த அம்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு என்று புகார் செய்தார்களாம். என்னையா உன் கால் மேலே அந்த அம்மா கால் போட்டு உட்காந்துருக்கு, அந்த அம்மா கால் மேலே அந்த அம்மா கால் போட்டு உட்காந்துருக்கு, உனக்கு என்ன அதில் என்றாராம் என்.எஸ். கிருஷ்ணன். பானுமதி அப்படி உட்கார்ந்திருந்ததை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன்கிட்ட சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம் என்று நினைத்திருந்த அந்த நபர் என்.எஸ். கிருஷ்ணன் சொன்ன பதிலை கேட்டு அப்படியே வாயடித்து போய்விட்டார் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் ஒரு நிருபர்.